ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் காமெடியில் கலக்கிட்டாங்க. பிடிச்சிருந்தது காமெடிக்காக பார்க்கலாம் சார், ஃபுல் காமெடி தான் என்டர்டைன். நல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா எல்லாரையும் இங்கே சிரிக்க வச்சுட்டாங்க. அது ஓகே. ஆனந்தராஜ் சார் வந்து சொல்ல வேணாம், அவரை எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்கு. பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் கொஞ்சம் நடிப்பு வாங்கியிருக்கலாம், மற்றபடி அவங்களெலாம் குறை சொல்லலை. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ஃபுல் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இந்த காமெடிக்கு மொட்டராஜன் சார் கூட வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நடிப்பு வாங்கியிருக்கலாம். மற்றபடி காமெடி கேட்பேன், காமெடி தான் மெயினாக. அது ஃபுல்லாக படத்தோட கதையை ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கதையை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்தது. ஓகே, காமெடியாக காமெடியாக இருக்குது. நல்லா காமெடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல, சுமார் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி, செகண்ட் ஆஃப் நல்லா போயிருக்கு. ஆக்ஷனோட ஆக்ஷனோட போயிருக்கு படம். எல்லாம் சூப்பர், எல்லாம் சூப்பர் ஆக்டிங் வருது, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. மனோபாலா, ஆனந்தராஜ் எல்லாம் நல்லா இருக்கு. காமெடியெலாம் லவ் ஸ்டோரி, அதே மதத்தை மாற்றி இது பண்ணுறேன். காமெடி மொட்டை ராஜேந்திர எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா காமெடியும் நல்லா இருக்குது. ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருக்காரு, ஹீரோயின் ஃபுல்லு காமெடி. கடைசி ஆஃப் அன் அவர்லாம் வந்து கிளைமாக்ஸ் சீன் ஃபைட்லாம் இருக்குது, ஆனால் வந்து அதில் சிரித்து சிரித்து வயிறு வலி, கண்ணிலலாம் தண்ணி வர அளவுக்கு சிரிப்பு. வசனங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் சார் இருக்கார், இவர் மனோபாலா இருக்கார், மொட்டராஜேந்திரன் இருக்காங்க, எல்லாருமே வந்து கேஆர் விஜயா இருக்காங்க. ஹீரோ வந்து வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணாவை டான்ஸு ஃபைட்டு எல்லாத்துலேயும் தூள் பண்ணுறாரு, வேறு லெவலு. ஹீரோயின் புதுமுகம் தான், மூணு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. மூணு பேருமே வந்து ஒரு மாதிரி கதையோட ஜெல்லாகி நல்லா வராங்க, ட்ராவல் பண்ணி வராங்க. ரொம்ப நல்ல படம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல காமெடி, அளவான பாட்டுங்க எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் லைன் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, பட் ஆனால் அதுலேயுமே நீங்கள் வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா காமெடிகள் நிறைய இருக்குது. அது அந்த கதைக்கு தேவையானது தான். அந்த இன்டர்வலில் அந்த ஒரு பிரேக்கில் அவர் சொல்லுவார் என் ஒய்ஃப் அப்படின்னு, அந்த பிரேக்கே ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட் பிக்கப் எடுத்து போய் ஒரு வித்தியாசமான படம் பார்த்த அனுபவம் இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா, பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஒன்று பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணா படம், நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. காமெடி தான் நல்லாயிருக்கு, எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா, பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கனால தான் அதை வந்து பார்த்தோம், ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்றதுனால வந்து பார்த்தோம். காமெடி கிமெடியாலாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபேமிலியோட லவ் பண்ணிட்டு பசங்க விஷயம் போகிறது கூடாமல் அவங்க அப்பா அம்மாவோட சம்மந்தத்தை கேட்டு செய்கிறதுனால நல்லா இருக்காரு, சூப்பராக. ஃபேமிலியோடு பார்க்கலாம், அது வரைக்கும் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, காமெடியாக போச்சுங்க. எனக்கு வந்து சென்டிமெண்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி வந்து பேக் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.